ஆல்கஹால் குடிக்கிற ஒருத்தனை கூட்டிட்டு வாடானா, இவன் எவனோ பால் குடிக்கிற குழந்தைய கூட்டிட்டு வந்திருக்கே. நாகா ப்ரோ, இந்த நெட்டு இன்டர்நெட்டு இமெயில் ஜிமெயில் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் எல்லாத்தையும் அரைச்சு குடிச்சிருக்கான் ப்ரோ. இந்த ஹேக்கிங்கிற விஷயத்தை வச்சு ஐடி பிடி கம்பெனிகளை எல்லாம் பிபி டேப்லெட் வாங்க வச்ச பெரிய கில்லாடி அவன். நம்மளோட வேலைக்கு செம்ம சூப்பரா ஃபிட் ஆவான். ஃபிட் ஆவானோ இல்ல லூஸ் ஆவானோ, நாளைக்கு பிரச்சனைன்னு வந்தா டெஸ்ட் தான்டா அவனுக்கு. பிளானிங் எல்லாமே 100% ட்ரூ ப்ரூஃபா இருக்கணும். நாம முன்னாடி போய் மாட்டிக்க வேணாம், எவனே எல்லாத்தையும் பாத்துக்குவான். சார், இன்டர்போல் கிட்ட இருந்து இப்பதான் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு சார். நேத்து விடுதலை ஆகி வந்த ராகேஷ், அவன் தம்பி நாகேஷ் கூட சேர்ந்துகிட்டு திரும்பவும் ஆபரேஷனை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க சார். அது விஷயமா டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கேன் சார். அது எல்லாத்தையும் எடுத்துட்டு நான் ஆபீஸ்க்கு வந்துடுறேன் சார். ஓகே வாங்க. தேங்க்யூ சார். ராகேஷ் ஜெயிலிருந்து வெளியே வந்த உடனே அவங்களுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்க சார். டெக்னாலஜியில் இன்டெலிஜென்ட்டாக இருக்கிறவனை யூஸ் பண்ணிக்கிட்டு யுவர் டெக்கை வளைச்சு போட்டுக்கிட்டு ஹைடெக் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சார். யுவர் டெக் எல்லாம் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அவங்க ஆசையெல்லாம் நிறைவேற்றி அவங்க இன்டெலிஜென்ட்டை யூஸ் பண்ணிக்கிட்டு கோடிக்கணக்கான பணத்தை கன்சைன்மெண்ட்ஸில் கேரி அவுட்ஸ் இல்லாமல் மூவ் பண்ணுறாங்க சார். ஓகே, நாளைக்கு ஒரு பெரிய கன்சைன்மெண்ட் மூவ் ஆக போகுது. அதான் ஆப்ரேஷன் 3 ஸ்டார் சார். நம்ம இந்த ஆப்ரேஷனை அட்டாக் பண்ணால் ராகேஷோட மேக்ஸிமம் கேங் மெம்பர்ஸை டார்கெட் பண்ணலாம். Good. Excellent. Information சரியா? 100% sir. இதையே சைபர் செல்லுக்கு அனுப்பிட்டு இன்ஃபர்மேஷன் டிகோட் பண்ண சொல்லு. ஓகே சார். நாளைக்கே எனி காஸ்ட் ரைட் ஆகணும். ஷோர் சார். எல்லாருமே கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட இருங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் திஸ் இஸ் வெரி டேஞ்சரஸ் கேங். இவங்களை இப்படியே விட்டா நாளைக்கு மழை போல வளர்ந்து நமக்கு எதிராக நின்று போலீஸ்க்கே தலைவலி உண்டாக்குவாங்க. இந்த மாதிரி விஷயத்த பிஜிக்கு மட்டும் தெரியப்படுத்த வேண்டாம். அண்ட் ஒன்லி ஆப்ஷன் திங்க் ஆஃப் ரைட் நவ். பார்த்த சாரதி, ஐபிஎஸ் பார்த்த சாரதி, சிறப்பு அதிரடி படை. கண்ட்ரோல் ரூம், கண்ட்ரோல் ரூம் காலிங் சார். டார்கெட் என்கவுண்டர் பிளாக் கேட் சார். லொகேஷன் இஸ் சீன் ஆன் பிளாட் 1, லொகேஷன் ரெடி சார். ரோல் கேமரா ஆன் லொகேஷன் ட்ராக் கனெக்டட் சார். அட்டாக் என்கவுண்டர் பிளாக் கேட். Troop come in, troop come in, over. Troop in, over. நான் உங்க எல்லாருக்கும் கமாண்ட் கொடுக்கிற வரைக்கும் நீங்க யாரும் கோடவுன் பவுண்டரி கிட்ட கூட வரக்கூடாது. And no firing. Over now. Okay sir, over now. Thank you.
him now, sir. Sir, Godanda alias Kotli. Encounter la. Top list la irukan, sir. நீ யாரு? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உச்சா 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 போக வந்த. ஓ, யூ மீன் ஒண்ணுக்கு இருக்க வந்திருக்க. Okay. Let's take a snap. Nice pose. Sir, scan பண்ணிட்டு இருக்கேன் ஒரு நிமிஷம். Sir, போட்டோ இங்க ரிஃப்ளெக்ட் ஆகல. மோஸ்ட்லி இந்த லிஸ்ட்ல இல்லன்னு நினைக்கிறேன். சார், இன்னொரு கன்ஃபியூஷன் இருக்கு சார். சார், அவன் காதை கொஞ்சம் செக் பண்ணீங்களா? அவனுக்கு ஏதாவது ரைட் சைடு காது கேட்கலன்னா 100% சார், மஞ்சாலியாஸ் கெண்டே என்கவுண்டர்ல ரெட் லிஸ்ட்ல இருக்கான் சார். ஷூட் ஹிம் டவுன் சார். யூ ஆர் அன் பார்த்த சாரதி. வெல் டன் பாய்ஸ், வெல் டன். மிஷன் சக்சஸ்ஃபுல். ஐ எம் ப்ரவுட் ஆஃப் யுவர் எஃபர்ட்ஸ். உங்க உயிரை பணைய வச்சு சாவுக்கும் வாழ்வுக்கும் பயப்படாத நேர்மையான உங்கள மாதிரி ஒரு போலீஸ் ஆபீசர் கிடைச்சதுக்கு தமிழ்நாடு போலீஸ்க்கு பெருமையான விஷயம். இதே துணிச்சல் இருந்தா நம்ம தமிழ்நாடு போலீஸ் டிபார்ட்மெண்ட் பெரிய உயரத்தை அடைய முடியும் சார். உடம்பு மேல இருக்கிற காக்கி, தோல் மேல இருக்கிற ஸ்டார், நெத்தி மேல இருக்கிற சிங்கம், நியாயம் நீதி தான் வெல்லும்னு இன்னும் நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். எதுக்காகனா, மகாபாரதத்துல ஸ்ரீ கிருஷ்ணர் சொன்னதுதான் சார், தர்மசாஸ்தா பணர்த்தாயா சம்பவாமி யுகே யுகே, எங்க அதர்ம தாண்டவம் ஆடுதோ தர்மத்துக்காக நான் மறுபடியும் மறுபடியும் பிறந்து வருவேன் அவர் சொல்லியிருக்காரு சார். ஆனா இப்ப இந்த கலியுகத்துல அந்த கிருஷ்ணர் அன்னைக்கு சொன்ன அதே வார்த்தைகள் படி என்ன உருவாக்குன கடவுள் வரைக்கும் என்ன உருவாக்குன எல்லாரும் எனக்கு கத்துக் கொடுத்தது ஒரே ஒரு பாடம், சத்தியம், தர்மம், நியாயம், நீதி. அது இருந்தாலே நம்ம சேவை தமிழ்நாடு மாநிலம் முழுக்க என்னைக்குமே மாறாது சார். எது வரைக்கும் என் உடம்புல உயிர் இருக்கோ என்னைக்கு வர நீங்க எல்லாரும் என் தோளை தட்டி கொடுக்குறீங்களோ, the same force will remain till the end sir. Excellent. I'm very proud of you. So, what is your next plan of action? Operation Blue. ராகேஷ் அப்புறம் அவனோட தம்பி நாகன பத்தின டீடைல்டு இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிருக்கோம் சார். கூடிய சீக்கிரம் அவங்கள பிடிக்கிறதுக்கான பிளானும் பண்ணியாச்சு. இன்னும் ரெண்டே நாள்ல நாகன என்கவுண்டரும் ராகேஷ் அரெஸ்டும் கண்டிப்பா பண்ணுவேன் சார். நாமே ராகேஷ் என்கவுண்டர் பண்ணக்கூடாது? நோ சார். இவங்க ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட சிக்கினா கூட அவங்கள வச்சு இன்வெஸ்டிகேட் பண்ணி மொத்த கும்பலையும் பிடிச்சிடலாம் சார். இல்லனா இவங்கள மாதிரி ஆளுங்க மறுபடியும் மறுபடியும் உழைச்சு வந்துகிட்டே இருப்பாங்க சார். ஓகே, ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஆபரேஷன் ப்ளூ. எல்லா விஷயத்திலையும் பேக்கப் சப்போர்ட்டா நான் கூட இருப்பேன். ஆல் ரவுண்ட் தி கிளாக். யூ மே கோ நவ.
நீதான் ஹீரோவா இருந்திருப்ப போல. அது அது நான் என்ன சொல்ல வரேனா, போதும், தயவு செஞ்சு ஆபீஸ்க்கு போறியா? Excuse me, sir. Come in. Come, Akshada. I was waiting for you. அந்த பார்த்த சாரதி இன்டர்வியூ என்னாச்சு? சார், நான் அதை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு கூட நான் அவரோட ஆஃபீஸ்க்கு போனேன், ஆனா அவரை பார்க்க முடியல. அவருக்கு கால் பண்ணேன் பட் பிக் பண்ணல. கூடிய சீக்கிரம் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணிடுறேன் சார். லுக் அக்ஷதா, ஜேர்னலிசம் இஸ் நாட் அன் ஈஸி ஜாப், ஐ நோ. நம்ம வேலையில நம்ம எந்த ஒரு காரணமும் சொல்லக்கூடாது. வி வாண்ட் ரிசல்ட்ஸ். இஸ் இட் கிளியர்? ஐபிஎஸ் பார்த்த சாரதிக்கு கழுத்துக்கு கத்தியா, குக்கியா த அண்டர்வேல்டு டான் பாபாரா பெரிய சாம்ராஜ்யமே பண்ணிக்கிட்டு இருக்கான். கோடிக்கணக்கான பணம் சட்டத்துக்கு புறம்பா கைமாறி இருக்கு. சிலரை போலீஸ் என்கவுண்டர் பண்ணியிருக்காங்க, சிலரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. மீடியா, பிரிண்ட் மீடியா, சோசியல் மீடியா, எல்லா பக்கமும் இந்த நியூஸ் வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. பட் தி சேட் பார்ட் இஸ், நீங்க இன்னும் நம்ம சேனலுக்கு கண்டென்ட் எதுவும் கொடுக்காம இருக்கீங்க. திஸ் இஸ் நாட் ஃபேர். சாரி சார். சாரி சார். ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், பார்த்தசாரதி மாதிரி பெரிய போலீஸ் அதிகாரியோட நியூஸை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. நியூஸ் சரியான நேரத்தில் சரியான சமயத்தில் டெலிகாஸ்ட் ஆகலைன்னா நியூஸ் நியூஸாக இருக்காது. ஸோ ப்ளீஸ் மேக் இட் பிரேக்கிங் நியூஸ், நாட் அ போரிங் நியூஸ். டைமிங் இஸ் எவ்ரி திங். யூ மே கோ. ஓகே சார். சார், அது நான் என்ன சொல்ல வரேன்னு அது தெரிஞ்சு கிளம்பு. அக்ஷதா, ஜஸ்ட் அ மினிட். சார், நாளைக்கு மறுபடியும் பிரச்சனை பண்றாங்க. யூ ஹாவ் டு பி ரியலி குயிக். யூ மே கோ நவ். ஏய், என்னடா அது? சாயங்காலத்துக்குள்ள மாலை காலி பண்ணி ஆகணும். ஆல் ரெடி ஆகலன்னு வையே, இங்க ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டீங்க. டெல் மீ, போலீஸ், போலீஸ் மூவ். அண்ணா, போலீஸ்னா போலீஸ் வந்திருக்காங்க. வாங்கண்ணா, வாங்க. போலீஸா? இந்த நாகன்கோட்டைக்குள்ள வர்ற அளவுக்கு தைரியம் இங்க எந்த ஆம்பளைக்கிடா வந்திருக்கு? சீக்கிரம் நீங்க எந்த பக்கம் போகிறேன்?
யார் ராணியே? இந்த மாதிரி போலி போலீஸ்கெல்லாம் பயப்படுறவன் இல்ல இந்த நாகா. என்ட்ரி. தமிழ்நாட்டுக்கு புது என்ட்ரி. இந்த மாதிரி எத்தனையோ நியூ என்ட்ரி எல்லாம் இந்த பக்கம் என்ட்ரி ஆகி இந்த பக்கமா எக்ஸிட் ஆயிட்டானுங்க தெரியுமா? ஏய் நாகா, இந்த உலகத்துல உன் என்ட்ரி மட்டும்தான், எக்ஸிட் என் தலைவன் தான் எழுதுவான். ஏய் யாரா இப்ப எக்ஸிட் ஆகுற டைம்ல ரொம்ப துள்ளிட்டு இருக்கா? என் அண்ணன் யாருன்னு உனக்கு இன்னும் தெரியல, தெரிஞ்சதுன்னா நீ யாருன்னு நீயே மறந்து போயிடுவ. அவர் சூறாவளி காத்து மாதிரி, எரிமலை பிளம்பு மாதிரி, அதுல எரிஞ்சு சாம்பலாகி காத்தோட காத்தா கரைஞ்சு போயிடுவ. காத்து, நெருப்பு, தண்ணி, அற்புதம், ரொம்ப அற்புதம். ஒண்ணு இல்லாத புறம்போக்குங்களாம் பஞ்சிடலாக பேசுதுங்க. காத்த எங்க தடுக்கணும், நெருப்பை எப்படி அணைக்கணும், தண்ணில எப்படி நீந்தணுங்கிற விஷயம்லாம் எனக்கு நல்லா தெரியும். இது எல்லாத்தையும் தாண்டி மொத்தமா ஜெயிச்சு வந்த வந்தாண்டா சாரதி. பார்த்த சாரதி. ஐ மீன் கண்ட்ரோல் பண்ற டைம்ல கவுண்டர் டயலாக் பேசி டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாம். உங்க டிபார்ட்மெண்ட்ல சொல்ற மாதிரி கேட்ட நீ டார்கெட்ட ரீச் பண்ண முடியாது. நாகனை என்கவுண்டர் பண்ணி தப்பு பண்ணிட்டனோன்னு தோணுது. நாலு நாள் உள்ள தூக்கி போட்டு நல்லா நாலு குத்து குத்தி இருந்தேன்னா மொத்த நெட்வொர்க்கையும் ட்ராக் பண்ணி இருந்திருக்கலாம். இல்ல இல்ல இல்ல, பார்த்தா உனக்கு போலீஸ்ல எவ்வளவு கடினமான ட்ரெய்னிங் இருக்கோ அதை விட கடினமான ட்ரெய்னிங் அண்டர்வேர்ல்ட்ல இருக்கும். நாகா ஒருத்த ஹார்ட்கோ கிரிமினல், அவனை புடிச்சு அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சிருந்தா 24 மணி நேரத்துல வெளிய வந்து மறுபடியும் உனக்கு சவாலஞ்ச் பண்ணிருப்பான். ஆனா இப்ப அவன என்கவுண்டர் பண்ணதுல இருந்து அவன் சாம்ராஜ்யம் ஷாக் ஆயிருக்கு. இது உனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. கிடைச்ச ரெண்டு கிரிமினலை இன்வெஸ்டிகேட் பண்ணி இதுக்கு உடனே ஒரு வழி பண்ண, ரெஸ்ட் இல்லாம வேலை செஞ்சா பார்த்தா கூடிய சீக்கிரம் அவனுக்கு ரெஸ்ட் இன் பீஸ் சொல்ல முடியும். வாட் யூ சே? எஸ். இப்போதைக்கு வேலை செஞ்சதெல்லாம் போதும்னு நினைக்கிறேன். இப்ப நான் கேட்க போற ஒவ்வொரு கேள்விக்கும் டக்கு டக்குன்னு பதில் சொல்லி ஆகணும், புரியுதா? என்னடா சொல்ல, இப்ப சொல்ல. நாகா, ராகேஷ், பாபா, இவங்கெல்லாம் யாரு? இவங்களுக்குள்ள என்ன தொடர்பு? இவங்க நெட்வொர்க் எல்லாம் எதுவரை ஸ்ப்ரெட் ஆயிருக்கு? ஒவ்வொரு விஷயத்தையும் தெல்ல தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ணணும். எல்லா விஷயத்தையும் ஒன்னு விடாம சொல்லி ஆகணும். இல்ல ஒன்னும் தெரியாதவங்க கூட்டிட்டு வந்து இப்படி அடிச்சிட்டு இருக்கீங்களா சார்? எல்லாம் வழுத்துக்காக தான் சார், விட்டுருங்க சார். என்ன, எங்களுக்கு ஒண்ணும் தெரியாது சார், விட்டுருங்க சார். உங்க தம்பி மாதிரி சார் நாங்க. வாயில வச்சு குத்துறா, எங்க இருந்து வெளியில வரும் தெரியல சார். விட்டுருங்க சார். 5 நிமிஷம் உங்களுக்கு நான் டைம் தரேன். அதுக்குள்ள உங்க ஜென்மம், ஜாதகம் எல்லாத்தையும் பட்டு பட்டுனதுல ரெக்கார்ட் பண்ணணும். டேய் சொல்லுடா டேய்.
excuse me. Yes. பார்த்த சாரதி ஐபிஎஸ் ஆபீஸ் மேல இருக்கு. இருக்காங்களா? இருக்காங்க, போங்க. Thank you. நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா? ம், புரியுது. எப்போ பாரு, இதே வேலையாக போச்சு. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ் யார் வேணும் உங்களுக்கு? பார்த்த சாரதி ஐபிஎஸ். நீங்கள்? நான் ஒரு ஜேர்னலிஸ்ட், அவரை இன்டர்வியூ பண்ண வந்திருக்கேன். ஜஸ்ட் இப்போ தான் அவர் வெளியே போனார். ஓ காட், இப்போ போனாங்களே அவங்களா? எஸ். வாவ், அவரோட அஃபிஷியல் நம்பர் என்கிட்ட இருக்கு, பர்சனல் நம்பர் கொஞ்சம் வேணும். நீங்க ஜர்னலிஸ்ட் தானே? எஸ். நிஜமாவா? ஐடி கார்டு பாருங்க. நோட் பண்ணிக்கோ. 9964641012. தேங்க் யூ. எஸ். யார் ராத? யாரோ ஜர்னலிஸ்டா. ஜர்னலிஸ்டா? பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியலையே, என்னவா? நம்பர் கேட்டாங்க. நம்பரா? ஏன் நம்பரை கொடுக்க வேண்டியதுதானே? ஏ வாலு, நட ரைடுக்கு போலாம். நமக்கு எங்க இருக்கு இந்த மாதிரி அதிர்ஷ்டம்லாம்? பாபா, பாபா, நாகாவ தூக்கிட்டானுங்க, நாகாவ தூக்கிட்டானுங்க. 24 ஹவர்ஸ்க்குள்ள அவன் எங்க இருந்தாலும் அவனை போடுவேன். நாகாவோட ஆத்மா சாந்தி அடையறதுக்குள்ள அவன் புனைந்த மண்ணுல விழும். அந்த பார்த்தாக்கு என் கையில தான் பாபா சாவு. சிக்கனங்களுக்கெல்லாம் தண்டனைய கொடு, எடுக்கிற காலம் போச்சு. பாக்குற மக்கள் எல்லாம் மாறிட்டாங்க. இவன் சாம்ராஜ்யம் பெருசுதான் போல. என்கவுண்டர் கிங்கு, என்கவுண்டர்ல தான் சிதறணும். பாபா, அவ பொண்ணுது நாகாவ, என்னோட நாகாவ. வாவ், வாவ் கடா, என்னோட ஹார்ட்டுக்கு இப்ப ரொம்ப ஜில்லுன்னு இருக்கு. எனக்கு முன்னாடி எனக்கு சரிசமமா நிக்கிறதுக்கு எவனுமே இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்குள்ள பல்லு இல்லாத பாம்பு ஒண்ணு புஸ் புஸ்ன்னு இங்க வந்து நிக்கிறது மனசுக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. டேய், தட்டுங்கடா, கைய தட்டுங்கடா. நீ தூக்குனது ஒரு நாகாவதாண்டா, ஆனா எனக்கு பின்னாடி முன்னாடின்னு 100,000 நாகா இருக்கானு. நாகாவ என்கவுண்டர் பண்ணதுக்கு ஒன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு ஸ்டாரும் ஒரு அப்கிரேஷனும் கொடுத்துருப்பானுங்கடா. ஆனா அதெல்லாம் உயிரை காப்பாத்தாதே. இப்ப சொல்றா, உனக்கும் உன் டிபார்ட்மெண்ட் சர்க்கிளுக்கும் எப்படி என் தம்பிய சாகடிச்சு அகங்காரத்துல ஆடிக்கிட்டு இருக்கீங்களோ, அதே மாதிரி உங்க ஒவ்வொருத்தனையும் கொண்டு என் தம்பி சாவுக்கு பழி வாங்கல. என்னோட பேரு ராகேஷ் இல்லடா அண்ணா. இந்த கூட்டத்துக்கு அதிபதி, கூடவே இருக்கிற நீ இந்த கூட்டத்துக்கு பிரதம மந்திரி. இந்த மாதிரி வீணா போய் கத்திய புடிச்சுக்கிட்டு இருக்கிறவங்களாம் சேனாதிபதி. உன்ன மாதிரி அயோக்கியங்க கிட்ட இருந்து இந்த பூமிய காப்பாத்த வந்த பூபதி இந்த பார்த்த சாரதி. சாரதி, ஏய் பார்த்த, ஏய். நான் இன்னும் முடிக்கல. உன் கூட்டத்தை மொத்தமா அழிக்கலான்னு தான் நான் வாரண்டே வாங்கிட்டு வந்திருக்கேன்டா. தீபக், புத்துக்குள்ள தூங்குற பாம்பை பிடிக்கிறத விட அது முழிச்சுக்கிட்டு இருக்கும் போது அதை பிடிக்கிறது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது ஒரு மாதிரி த்ரில்லிங்கா இருக்கும். பாக்கலாம்டா, என்கவுண்டர் உன்னோட தான் இல்ல என்னோட தான் உனக்கு நான் இப்ப கடைசியா ஒரு வாய்ப்பு தரேன். வா.
ஆல் கிரெடிட் கோஸ் டு யூ. என்னன்னா, இதுவரை நீங்க கொடுத்த ஐடியாஸ்ல இருந்து தான் நான் இவ்வளவு தூரம் முன்னுக்கு வந்திருக்கேன். அப்படியா? ஓகே, ஐல் டாக் டு யூ லேட்டர். ஏய் காடா, சொல்லுங்கண்ணா. பார்த்தா யாரு? அவன் எங்க இருந்து வந்தான்? அவனை எங்க பஞ்ச் பண்ணணும்? அவனோட வீக்னஸ் என்ன? காடானா, உனக்கு 24 மணி நேரம் கிடையாது, 48 மணி நேரம் டைம் கொடுக்குறேன். ரெண்டு பகல் ரெண்டு ராத்திரிக்குள்ள அவன் ஆர்சி புக் என்னோட கை மேல இருக்கணும். எந்த மாதிரி ஒரு என்கவுண்டர்ல அவன் சாகணும்னா, இனிமே ஊருக்குள்ள எந்த பொலிசை என்கவுண்டர்னு சொல்லக்கூட கூடாதுரா. சரிங்கண்ணா, இன்னைக்கு என்னோட எல்லா ஆளுங்களுக்கும் மெசேஜ் போட்டுறேன். வார்த்தாக்கு இன்னைக்கு நல்ல போடம் கத்துக் கொடுக்கும். இன்னையில இருந்து அவனோட கவுண்ட் டவுன் ஸ்டார்ட். பண்ணிருக்க பாபா. ஓகே. ஹலோ, எப்படி இருக்கீங்க? கொஞ்சம் கண்ணை தரங்க. He is out of danger. He has multiple fracture. So, konja naal avar rest la irukkanum. Please don't disturb him. He needs rest. Okay. Thank God. Tata. Tata. Eppadi irukkeenga? Ungala per enna? Avangala yaaru? Ungala edhukku adichaanga? Inga paarenga. Naan oru journalist. Nadandhadella yen kitta sollunga. நியாயம் வாங்கி கொடுக்க வேண்டியது ஏன் பொறுப்பு சொல்லுங்க தாத்தா.
பார்த்தா ஒன்னாகல கவலைப்படாத. சார் போன். இன்னும் பேசி முடிக்கலடா. அபு என்னடா இன்னும் விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு ஆச்சரியத்துல இருக்கியா? சாகடிச்சிருந்தா அது வெறும் துக்கத்தோட போயிருக்கும்டா. அந்த மாதிரிலாம் உன விட்டுற மாட்டேன். ஒவ்வொரு நிமிஷமும் வாழ்க்கை ஏண்டா வாழ்றமேன்னு நினைச்சு சாவடா நீ. I'm really sorry. டென்ஷன்ல உங்ககிட்ட பேசுறதுக்கே நான் மறந்து போயிட்டேன். அப்புறம் நீங்க தான் அபுவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். அபுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். As a journalist, you have done a good job and I appreciate that. உங்களுக்கு ஏதாவது அவசியம் ஏற்பட்டுச்சுன்னா you can meet me anytime. தாத்தா, தாத்தா அவரு பார்த்தா தானே? ஆமாமா. உங்களுக்கு எப்படி தாத்தா அவரு தெரியும்? இந்த பார்த்தா சின்ன சின்ன வயசுல இந்த பார்த்தா எங்க பாஸுக்கு ஒரு குப்பை தொட்டி கிட்ட யாரும் இல்லாம கிடந்தா. எங்க பாஸுக்கு லைஃப்ல நிம்மதியே இல்லை. எங்க பார்த்தா கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க லைஃப் எங்க பாஸுக்கு சந்தோஷமே சந்தோஷம். உண்மையை சொல்லணும்னா நான் யாரு, பாஸ் யாரு, பார்த்தா யாரு, நாங்க எல்லாம் எங்க இருந்து வந்தோம் எல்லாத்தையும் மறந்து போயிட்டோம். தெரிஞ்சுக்கணும்னு தோணவே இல்லை. பாசம் விசுவாசம் இதுல எதுவும் முக்கியம்னு நினைக்கவே இல்லை. ஏன்னா எப்பவும் கிடைக்காத பாசம் சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சதுல இருந்து எங்களை பத்தி யாரும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கவே இல்லை. அதுக்கான சந்தர்ப்பமும் அவசியமும் வரல. எக்ஸ்கியூஸ் மீ சார், குட் மார்னிங். ஓ, ஒன் செகண்ட் சார். வாங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரியுதா? ஆஃப் கோர்ஸ் ஆஃப் கோர்ஸ். நீங்க நம்ம அபுஜியை காப்பாத்தினவங்களாச்சே, உங்களை எப்படி நான் மறக்க முடியும்? உங்க பிஸி ஷெட்யூல்ல எங்க இருந்து மறந்திருப்பீங்களோன்னு நினைச்சேன். நல்ல வேலை மறக்கல. என்ன சொன்னீங்க? அவர் நல்லா இருக்காரா? He's fine. Okay. சொல்லுங்க, நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணனுமா? பார்த்த சாரதி ஐபிஎஸ் பத்தி ஒரு ஆர்டிகல் பண்ண சொல்லி என் சீஃப் எடிட்டர் சொன்னாரு. உங்க சாதனை பத்தி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணதான் ரொம்ப நாளா உங்க பின்னாடியே உங்களை ஃபாலோ பண்ணிட்டு வந்தேன். பட் உங்களையும் பிடிக்க முடியல, நீங்க போனும் எடுக்கல. பட் அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல ஆக்சிடென்ட்ல நம்ம மீட் பண்ணோம்ல, அப்ப எனக்கு கிடைச்ச சந்தோஷம் கொஞ்சம் நஞ்சம் இல்ல. பை தி வே, நாளைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களா? காஃபி குடிக்க வரீங்களா? காஃபி குடிச்ச மாதிரியும் ஆச்சு, நான் உங்களை இன்டர்வியூ பண்ண மாதிரியும் ஆச்சு. சாரி, காஃபி டீ பிரச்சனை சந்தர்ப்பம்லாம் வேற வேற. என்டர்டெயின்மெண்ட்லாம் எனக்கு சுத்தமா விருப்பம் இல்லை. என்னோட கவனம் என் கடமையில மட்டும்தான் இருக்கும். பட் என்னோட அபுஜியை காப்பாத்தின அந்த நன்றிக்காக ஒரு நாள் நான் நிச்சயமா வரேன். தட் வில் பி த ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். மறுபடியும் கூப்பிட வேணாம். நாளைக்கு சாயங்காலம் 6 o'clock காஃபி பார்ல மீட் பண்ணலாம். ஓகே, தேங்க் யூ சோ மச். பாய் பாய். ஹாய் லதா. சொல்லு அக்ஷதா. அப்பா, இன்னைக்கு பார்த்தவ நான் மீட் பண்ணேன். ஆஹா, ஹி இஸ் சோ ஹேண்டம் தெரியுமா? என்னடி ட்ராக் வேற பக்கம் போற மாதிரி.
You know what? What? நாளைக்கு நான் பார்த்தவ மீட் பண்ண போறேன். காபி ஷாப்ல. ஏன் கூட காபி குடிக்கிறேன் சொல்லுங்க. நியூஸ் எடுத்துருவானா? நீயே பிரேக்கிங் நியூஸ் கொடுக்கற மாதிரி இருக்கு. Yes, I'm so excited. தெரியுமா? என்ன பேசணும், என்ன பண்ணணும்னு ஃபுல் கன்ஃபியூஷன்ல இருக்கேன். கொஞ்சம் ஹெல்ப் பண்ண வரையா ப்ளீஸ் லதா. சரி சரி விடு, புரியுது. ஆல் தி பெஸ்ட், பை பை. நான் உனக்கு அப்புறம் கால் பண்றேன், சரியா? மாமி, மா, உங்களுக்கு எப்படி தெரிஞ்சது இது ஆஃப் பண்ணனும்னு? நம்ம SCF இல்லையா, புதுசா எங்க கான்டாக்ட்ல யாரு வந்தாலும் அவங்கள சர்வேலன்ஸ் பண்றது எங்க பழக்கம். நீங்க ஒன்றும் பயப்படலாம் வேணாம், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்க மனசோட சீடி மாத்திரம் தான். பை த வே, உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறப்பெல்லாம் கனவு உலகத்துக்குள்ள போறதுக்கு இந்த சிஸ்டமை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா என்ன? யாருனாலும் சரி அவங்கள ஆட வைக்கிறீங்களாமே, பட் என்ன மட்டும் ஆட வைக்க வேணாம். ஐ கான் தட். நான் பாண்டுனி இவர்கிட்ட. எக்ஸ்கியூஸ் மீ சார், சார். வாவ், என்ன பர்சனாலிட்டி! இவர் கூட ஒரு டூயட் போட்டா எப்படி இருக்கும்? This is my love. This is my story. Sorry. மறுபடியும் கனவு உலகத்துக்குள்ள போயிட்டீங்களா என்ன பண்றது? நீங்க வேற போன்ல அவ்வளவு நேரம் பேசிட்டு இருந்தீங்க, எனக்கு போர் அடிக்கும்ல, அதான் உங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு ரெண்டு ஸ்டெப் போட்டு வந்தேன். பை தி வே, ஹி இஸ் மை கேமராமேன். பாண்டு, பாண்டுரங்கா, எழுந்திரு. மை நேம் இஸ் பாண்டுரங்கா, ஸ்டடிங் இன் தி சிர்சி. அது சரி, பட் என்ன நீங்க ஆட வைக்கல தானே? உங்களை ஒருத்தர் மட்டும் இல்ல. Excuse me. I have to leave. அவசரத்துல இன்டர்வியூ பண்ணவே மறந்துட்டேனே பாண்டு. யா, கம் இன் சார். ஃபைனலி நான் டார்கெட்டை ரீச் பண்ணிட்டேன். பார்த்தசாரதியோட எபிசோட ரெடி பண்ணிட்டேன் சார், ப்ளீஸ் கேளுங்க சார். நிஜமாவே இது ஒரு மெய் சிலிர்க்க வைக்கிற கதை. நீங்க கேக்குற இந்த கதையில நம்ப முடியாத அளவுக்கு உண்மை இருக்கு. ஓ, வெரி குட், ஃபைனலி யூ ஆர் ஆன் தி ஜாப். சவுண்ட்ஸ் இன்ட்ரெஸ்டிங். ஓகே சொல்லு. எங்கிருந்தோ வந்த ஒரு பணக்காரன் பாசனா என்னன்னு தெரியாத இவருக்கு அறிமுகமாகும்.
பணத்துக்காக பொழைக்கிற ஜாலர அடிக்கிற ஒரு டாக்ஸி டிரைவர். இவங்க ரெண்டு பேருக்கு இடையில கிடைச்சிருக்கிறது ஒரு சின்ன குழந்தை. இவங்க மூணு பேருக்கும் இடையில இருக்க அபூர்வமான சங்கமம் தான் பார்த்த சாரதி. யாருக்கு வேணும் இந்த உலகம்? ஏய் 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 இக்கடா வந்து உழுகுற. என்ன கடவுளே இது? கண்ணு தெரியாதவங்களுக்கு எல்லாம் எதுக்கு லைசன்ஸ் கொடுக்கற? ரோட்ல போகாம நடைபாதையில போயிட்டு இருக்காங்க. ஷபா, ஹலா, 7 மணிக்கு வர சொல்லி 10 மணி ஆயிடுச்சே. சலாம் அலைக்கும் அண்ணா. சலாம் அப்துல் பாய். என்ன டென்ஷனா இருக்கிற மாதிரி தெரியுது? அது ஒண்ணும் இல்லண்ணா, நான் கெஸ்ட் ஒருத்தரை விட்டேன். அவரு தோடு போட்டுக்கிட்டு குண்டா ஒயரமா அப்புறம் ஏதோ தொப்பி தொப்பி போட்டிருப்பாரு. தொப்பி போட்டுக்கிட்டா? அவங்க அப்பவே போயிட்டாங்களே. அது ஃபுல் டைட். ஆமா, யார் அந்த பார்ட்டி? யார் என்னன்னு தெரியலண்ணா. நான் ஏர்போர்ட்ல இருந்து கூட்டிட்டு வந்தேன். எங்க இருந்தோ வந்தாரு, கெஸ்ட் ஹவுஸ்ல இருந்தாரு. காலையில இருந்து குடிக்கிறது, ஊருக்கு வெளியே போய் உட்காருது, மறுபடியும் காலையில இருந்து குடிக்கிறது, மறுபடியும் ஊருக்கு வெளியே உட்காருது. அவரு ரொம்ப கோவப்படுறாருண்ணா. பாசம் நம்பிக்கைன்றதே சுத்தமா இல்ல. ஆனா பணத்தை மட்டும் வாரி வீசுறாருண்ணா. அவங்களுக்கு என் மேல பாசம் இருக்கோ இல்லையோ தெரியல, ஆனா எனக்கு அவரு மேல பாசம் அதிகமாயிடுச்சுன்னா பாசம் அதிகமாயிடுச்சு. புரிஞ்சிடுச்சு புரிஞ்சிடுச்சு. அவங்க இங்க வந்து பணத்தையும் அப்புறம் கோபத்தையும் விட்டுட்டு போறாங்க. எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போய் அவரை தேடணும். வரேன். சுருட்லான்னு பார்த்தா எஸ்கேப் ஆயிட்டானே. எங்க இருந்துன்னு போய் தேடுவான் அந்த குடிகாரனே. ஐயோ முடியலையே, இப்ப போய் நம்ம தூங்கலாம், காலையில அப்புறம் தேடிக்கலாம். யாருக்கு வேணும்? என்னப்பா அநியாயம் இது? இந்த மாதிரி திருடங்க முல்ல மரங்களுக்கு எல்லாம் வண்டி ஓட்ட கத்து கொடுக்குறியப்பா? ஏய் ஏய், யாரங்க? ஏய் தம்பி, யாரா நீ? ஏய், ஓ காட், ரொம்ப குருடங்க செவடங்க வாய் பேச முடியாதவங்க மட்டும் பழக்க வச்சுட்டப்பா. இந்த மாதிரி இருந்தா என்ன மாதிரி குடிகாரன் கதி என்ன ஆகிறது? சரக்கு எல்லாம் கொடுத்த எனக்கு நிம்மதியை மட்டும் கொடுக்கல. ஆனா ஒண்ணும் இல்லாதவன் எவ்வளவு நிம்மதியா படுத்திருக்கான் பாரு. இதுதான் உலகம், இதுதான் உலகம். இங்கே உட்கார்ந்து வாங்க பாஸ், கெஸ்ட் ஹவுஸ் வந்தாச்சு. பர்சா காணோம். என்ன தேடுறாரு? என்னவா இருக்கும்? என்ன பாஸ், பர்ச தொலைச்சிட்டீங்களா? பர்ச தொலைக்கல, எடுத்துட்டான், அடிச்சிட்டான். வா, குப்பை தொட்டியில பாக்கலாம். போலாம் பாஸ், வாங்க உட்காருங்க. இன்னைக்கு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிக்கிறோம். பாஸ், இன்னும் குப்பை எடுக்கிறவன் வரல,
இங்க எங்கயாவது இருக்கும், நான் தேடி கண்டுபிடிக்கிறேன். இருங்க, நீங்க எதுக்கும் கவலையே படாதீங்க பாஸ், பர்ச கண்டுபிடிக்கிற வேலை என்னோடது. வாங்க வாங்க, இங்க எங்க விழுந்திருக்கும், சீக்கிரமா அந்த பர்ச தேடி கண்டுபிடிச்சாங்க. நல்லா தேடு. இங்கேயும் இல்லையே, எங்க இருக்கும் இந்த குடிகாரன், எங்க போட்டு தெரியல, எங்கேயுமே காணுமே. எல்லாம் கரெக்டா இருக்கா பாஸ்? பாஸ் பாஸ் பாஸ், என்ன பண்றீங்க? காசை வச்சுக்கிட்டு அவன் என்ன பண்ண போறான்? இவனுக்கு ரெண்டு இட்லி வாங்கி கொடுக்கலாம். வாங்க வா தம்பி, நாம